என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களே தெரியாது. இன்னும் ஒரே மாதத்தில் வரதட்சணையாக 20 சவரன் நகை வந்தாகணும். அப்புறம்தான் அடுத்த மாதம் உங்கள் பொண்ணுக்கு வளகாப்பு நடக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் அவளை கூட்டிகிட்டு போகலாம் பிரசவம் பார்க்குறதுக்காக. இல்லைன்னா உங்கள் பொண்ணை அனுப்ப மாட்டேன். நீங்கள் இங்கே வரவும் போகவும் கூடாது. உங்கள் பொண்ணு கூட ஃபோன்லையும் பேசவும் கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கராராக சொன்னால் மரகதம். ஊரிலிருந்து வந்திருந்த சௌமியாவின் அப்பா அம்மா தம்பி சௌமியாவும் அதிர்ச்சியில் அதிர்ந்து போனான். சௌமியாவுக்கு இது 6வது மாதம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாள். காலையிலையும் சாயந்தரமும் சேர்த்து மொத்தம் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் மட்டும் பண்ணிகிட்ருக்கா. காலைல ஒரு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சான்னா 10 மணிக்கு தான் ஆஃபீஸுக்கு போவாள். சாயந்தரமாக வேலை முடிஞ்சுட்டு அடித்து பிடிச்சி முண்டி அடித்து பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்தான்னா இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும். இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டி போட்ட மாதிரி அவளுக்கு பெயின் இருக்கும். மாமியார் சமைச்சு வச்சுருக்கிறத சாப்பிட்டுட்டு அடித்து போட்ட மாதிரி பேசாமல் தூங்கிடுவாள். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு சமையலுக்கு மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தயாராகி வேக வேகமாக வேலைக்கு கிளம்பி போயிடுவாள். இப்படி தினசரி அவள் பயணக்கலப்பில் வந்து போகிறத பார்த்துட்டு மாமியார் மரகதமும் கணவர் அரிவரசும் வேலைக்கு இனிமேல் நீ போக வேணாம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி வேலைக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்க. சௌமியாக இருந்துட்டு கஷ்டத்தை பார்த்தா முடியுமா, இதில் தான் கஷ்டம் எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் தான் கஷ்டம் இருக்குது, வீட்டிலேயே சும்மாவே இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடம்பு வலி மூட்டு வலி வராமையாக இருக்குது, எல்லாத்துலேயும் வலிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு ருட்டீனாக அவள் வேலையை பார்த்துட்டு கிளம்பிகிட்டே இருப்பாள். அரிவரசோட வருமானமும் அவங்க அப்பாவோட வருமானமும் குடும்பம் நடத்த போதுமானதாக இருக்கும். மரகதை வந்து அதிலிருந்து சீட்டு போடுறது, சேமிக்கிறது, மற்ற வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிட்ருப்பா. சௌமியா வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பல தடவை நீ வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லியும் அவள் கேட்காம வேலைக்கு போகிறாள். பிறக்க போகிற குழந்தைக்காக அரிவரசும் சௌமியாவும் பணம் சேர்க்குறாங்க போல். ஏதாவது பேங்க்கில் டெபாசிட் மாதிரி இப்போ மாதம் மாதம் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ, ஏதோ ஒரு வழியில் அவங்க பணம் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதமும் அதை பெருசுபடுத்திக்கல. அரிவரசுக்கு பின்பார்க்கும்போதே வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டான். அதனால் வரதட்சணை எதுவுமே வாங்காமல் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சௌமியாவின் வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனா கஷ்டப்பட்ட குடும்பம், கல்வி கடன் வாங்கி தான் அவள் 3 வருஷமாக படித்தா. அவள் கூட பிறந்தவங்க 3 பேர், 3 பேர்த்தையுமே கஷ்டப்பட்டு தான் அவள் அப்பா படிக்க வச்சு. சாதாரணமாக இருக்கிறவங்க வேலைக்கு போய் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற போது 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறார். இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் என்னம்மா அவசியம், 2 ஆம்பளைங்க வீட்டில் சம்பாதிக்கும் போது நம்ம குடும்பத்தை பார்த்தா போதுமா, நாளைக்கு உன் பிள்ளைக்காக வேண்டி இப்போ இருந்தே நீ பணம் சேர்க்குறீனா, புள்ளத்தாட்சியாக இருக்கிறீல்ல கஷ்டப்பட வேணாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம், இப்போ நீ வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் போகிறா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்கத்த, ஆனால் நான் லீவ் எடுக்க முடியாது, தம்பியோட காய்க்கிறான், தங்கச்சி ஸ்கூல் படிக்கிறாங்களாம், எஜுகேஷன் லோன் கட்டணும், அதோட வீட்டு கடன் வேறு இருக்குது, அந்த கடன் கட்டணும், மாதம் 15,000 ரூபாய்க்கு மேலே நான் கொடுக்குறேன், அதை வச்சு தான் அவங்க வீட்டில் எல்லோரும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. ஏன் உங்கள் அப்பா லோன் கட்ட மாட்டாரா அப்படின்னு மரகதம் கேட்குறதுக்கு, அப்பா சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுக்கே பத்தாது, தினமும் குடிப்பார், அதோட அவருக்கு வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் அவசியம் வேணும், வீட்டில் எடுத்தால் செலவு நிறைய ஆகும்னு அவராக கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவார். அவர் சம்பளத்துலேருந்து பாதியும் செலவாயிரும். ஏன் உன் தம்பி ஏதாவது வேலைக்கு போகலாம்ல, அவன் எங்கே போகிறான், அவனோட படிப்புக்கு தகுந்த வேலை இன்னும் கிடைக்கலன்னு அவனும் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கான். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னா என்ன, அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல, குடும்ப நிலைமை அவனுக்கு தெரியாதா என்ன, உங்கள் அப்பா குடிக்கிறாருன்னு எங்களுக்கு முதல்லையே தெரியும், அதனால் சம்மந்தம் வேண்டான்னு நானும் உங்கள் மாமாவும் சுயோச்சோம். அறிவு தான், இந்த காலத்தில் காலேஜ் பிள்ளைங்களே குடிக்கிறப்ப ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் குடிக்கிறதுல தப்பு இல்லை, இந்த காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால தான் நாங்கள் வீட்டில் அமைதியாக இருந்துட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை, மற்றபடி மரியாதையான குடும்பந்தான், ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ தான் தெரியுது உங்கள் அப்பாவோட லட்சணம், நீ உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் சம்பாத்தியத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தா சரி, உங்கள் வீட்டில் அவங்க அப்பா தம்பி இல்லைன்னா கூட நீ அந்த கடனை கட்டுறதில் ஆட்சேபனை இல்லை, ஆனால் குத்துவிளக்காட்டம் உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பி 2 பேரும் இருக்கும்போது நீ எதுக்கு இந்த கடனை கட்டணும், அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் முடியலை, கஷ்டமாக இருக்குது, மாமியாருக்கும் வீட்டுக்காரருக்கும் என்ன வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறாங்கன்னு எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் அத்தை,
ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வேலைக்கு போனால் தான் இந்த கடன்லாம் எப்படியாவது கட்ட முடியும், கடன் முடிகிற வரைக்கும் நீ வேலைக்கு போனால் போதும், அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சமாச்சாரம், இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் ஃபோன் போட்டு நாளைக்கே வர சொல், உன் தம்பியும் சேர்த்து வர சொல், ரொம்ப அவசரம் நான் சொன்னேன்னு சொல்லு. என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீயும் லீவ் போட்டு வீட்லேயே இரு அப்படின்னு மரகதம் கத்துனான். சௌமியாவும் சரின்னு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லிட்டான். மரகதத்தின் பேச்சில் வந்து அவங்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. என்னங்க சம்பந்தியம்மா, திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போட்டிங்கன்னா வரதட்சணை வேண்டாம்னு சொல்லித்தானே திருமணம் பண்ணிங்க, இவ்வளவு ஆனதுக்கப்புறம் இப்போ போய் வரதட்சணை கேட்குறீங்களே, அதுவும் 20 சவரன் கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி சௌமியாவோட அப்பா சொல்கிறார். உங்கள் பொண்ணு படித்து வேலைக்கு போய் மாதம் சம்பாரித்து உங்களுக்கு கொடுத்தா, அதனால் வரதட்சணை வேணான்னு சொன்னோம். இப்போ எங்க என்னடான்னா கல்யாணத்துக்கு பின்னாடியும் அவள் சம்பாரித்து உங்களுக்கையும் முழுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கா, இது எங்களுக்கு தெரியாது, பையனும் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இனிமே இது நடக்காது, இங்கே இந்த 1.5 வருஷமாக வாங்கின பணத்தை கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா 20 சவரன் நகையை போடுங்க, அப்போ தான் நீங்கள் வளைகாப்பு நடத்த முடியும், வளைகாப்பு நடத்தி பிரசவத்திற்காக அவளை கூட்டிகிட்டு போக முடியும், அப்படி இல்லைன்னா நான் அனுப்பிச்சி விட மாட்டேன், நீங்களும் வரப்போகக்கூடாது, ஃபோன்லேயும் சௌமியா கிட்ட பேசக்கூடாது. சௌமியாவோட தம்பி உடனே ஏதோ சொல்கிறதுக்கு வாயை திறந்தான். உடனே மரகதம் குறுக்க போந்து, நீ எதுவும் பேசாத, உங்கள் அக்கா வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு நினச்சா உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போ, உங்கள் அப்பாவும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்க சொல், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் பாருங்கள், சொன்னபடியே பணமும் நகையும் என் கைக்கு வரலை, நீங்கள் இங்கே வரக்கூடாது போகக்கூடாது, சொன்னபடியே நடந்துக்கலைன்னா அதோட விளைவு உங்கள் மகளுக்கும் தான், கவனமாக இருந்துக்கங்க, இப்போ நீங்கள் எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்லி மரகதம் கிளம்பிட்டான். என்ன செய்கிறதுன்னு செய்வது தெரியாமல் திகைச்சு போய் சௌமியாவும் அவங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க. இனிமே நீ உங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பக்கூடாது, குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் வேலைக்கும் போகக்கூடாது, அதுக்கப்புறம் கூட வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இங்கே பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும், சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மரகதம் சொன்னான். நீ பிறந்த வீட்டுக்காரங்க பூந்த வீட்டுக்காரங்க போறையும் பூந்த வீட்டுக்காரங்க பிறந்த வீட்டுக்காரங்க மாதிரி நடந்துக்கிறது சௌமியாவுக்கு இப்போதான் ஆழமாக புரிஞ்சுது. அது சரி அத்தை, ஆனால் நீங்கள் கேட்ட பணத்தையும் நகையும் எங்கள் அப்பா தம்பியால் எப்படி கொடுக்க முடியும், அதுவும் 2 மாதத்தில் கேட்குறீங்க, கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கலாம் முடியாது அவங்களால அப்படின்னு சௌமியா சொல்கிறா. அட நீ வேற, நகையும் பணமும் யாருக்கு வேணும், வாங்கின கடனையே ஓந்தலையில் கட்டி கல்யாணத்துக்கு பின்னாடியும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்காரங்க, அதனால் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறதுக்காகத்தான் நான் போட்டேன் மாமியார் அவதாரம், அப்படியே அவங்க கொஞ்சம் நஞ்சம் பணம் நகைன்னு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கொடுத்தாலும் அதை உன்னோட தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் கிளம்பி போயிட்டான். மரகத்தை சேர்த்து அணைத்து கொண்ட சௌமியாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திக்கு திகைப்பின்றி சந்தோஷத்தில் அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஐ லவ் யூ மாமியாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரித்தாள்.